இப்போ ரெடி ஆகிட்டாங்க. சன் பீச் போடுறது என்ன ஸ்டைலாக போகிறீங்க அப்படி கீழே விழுந்து வேணும். இது முட்டையெல்லாம் போட்டுட்டாங்க, செம்மையாக இருக்குது. ஓகே, சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்கேன்னு சொல்லி. இது இப்போ உதாரணத்துக்கு சாப்பிட பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கேன்னு பாக்குறேன். இது பீஃபா சிக்கனா? சிக்கன். இது 2 மணி விடிச்சோம் பசியில் வந்து சாப்பிடு சாப்பாடு. புதுக்கடைக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கடைக்கு வாங்க. ஆரம்பத்தில் இருக்கு பேர் என்ன? என்ன கடையில பேர்? ஏஐ கோபி கடை அப்படின்ற கடைக்கு வாங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. சாண்ட்விச் நல்ல டேஸ்ட் சாப்பிடலாம். ஓகே மகளே, ஒன்று தான் சாப்பிட்டு முடிச்சிருக்கேன். ஒன்று சாப்பிட வயிறு ஃபுல்லாக ஆகிட்டோம். அதுவும் வந்து இந்த நேரத்தில் சாப்பிட்டக்குள்ள வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. என்னென்ன திருப்பி கொடுத்துருவோம். இப்போ வந்து இங்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசப்போகிறோம். எத்தனை மணி கடை திறப்பீங்க, என்ன மாதிரி யாரெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி இந்த பொசும் நிற்காரு, அவருடையும் பேசப்போகிறோம். இப்போ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். என்ன செய்யணும்னு சொன்னால், அண்ணன் தம்பியாக இருக்காங்க அந்த கடை முதலாளி, பேசுறது வைக்கப்படுறாங்க. இந்த பேர் தான் இருக்காரு, இவரோட பேசப்போகிறோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. உங்களோட பேர் என்ன? ஹக்கீம். அக்கீம், எப்படி இருக்கீங்க? சோமகிரம். நல்லா இருக்கீங்க. இப்போ நேரம் இப்போ 2:15 2:15 எத்தனை மணிக்கு நீங்கள் கடை போட்டுருந்தீங்க? நான் அப்படியே 3:00 3:30. ஓகே, 3 மணிக்கு. அப்போ நான் இறுதி நேரத்தில் வந்திருக்கிறேன், அதனால் இப்போ கொஞ்சம் க்ரௌடு குறையாக இருக்குது. எத்தனை மணிக்கு திறக்கிறேன் நீங்கள் கடை? திறக்கிற எப்படியும் ஒரு மணி 2 மணிக்கு. ஒரு மணி 2 மணிக்கு. இங்கே என்ன ஸ்பெஷல் இந்த கடையில் வந்து? ஏஐ கோபி கடை அப்படின்னு சொன்னாலே வந்து என்ன ஸ்பெஷல் அது சொல்ல மறந்துட்டேன். இந்த கடையில் பேர் வந்து ஏஐ கோபி கடை. என்ன ஸ்பெஷல் இங்கே? என்ன ஸ்பெஷல்னா சாண்ட்விச், சிக்கன் சாண்ட்விச், இது பீஃப் சாண்ட்விச், மற்ற ஷவர்மா. நீங்கள் பேசுகிறது எனக்கு விளங்குது இல்லையே, விளங்குமா உங்களுக்கு? விளங்கு. பன் இது, மற்ற சாண்ட்விச் இது, சிக்கன் சாண்ட்விச், மற்ற ஷவர்மா ரொட்டி இது, ஹாட்டாக், அப்புறம் கிறிஸ்பி பன், அப்படி பல ஜாய் இது. எத்தனை பேர் இந்த கடையில் வேலை செய்கிறாங்க? கடையில் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர். 8 பேர் வேலை செய்கிறாங்க. 8 பேர் இருக்காங்களா? 8 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறோம். இந்த ஐயா அவர் எங்கடா அப்பா? அவங்க அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் பாஸ் நல்லா இருக்கீங்களா? இப்படி போகுது யாவரம் பரவாயில்லையா? குமார். இவர் வந்து நான் முதல் சூரியன் ரேடியோவில் இருக்கும்போது வந்து அடிக்கடி மெசேஜ் பண்ணுவார், நாங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம்னு சொல்லி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா அது சொல்ல வரீங்களா? இந்த கடையில் வேலை செய்கிறீங்க? இந்த கடையில் ஒரு 4 இயர்ஸ் வேலை செய்கிறேன். எத்தனை வருஷம்? 4 வருஷம். 4 வருஷம் இப்போ நின்றுறீங்களா இங்கேருந்து? இல்லை இல்லை, வேலை தான் இப்போயும் கண்டினியூ செய்கிறீங்க. எந்த இடம் நீங்கள்? நான் அட்டன். அட்டன். எப்படி போகுது? வேலை பரவாயில்லையா? சட்டப்படி போகுது. செம்மையா, சூப்பர். நம்மளெல்லாம் பரவாயில்லையா? கூட அதெல்லாம் வேறு கோச்சு தராங்களா? வேறு லெவல், வேறு லெவல். அதெல்லாம் அதெல்லாம் வேறு லெவல். வீடியோ காசு சொல்லுங்களேன். இல்லை இல்லை, உண்மையிலே வேறு லெவல். உண்மையிலே வேறு லெவல். எங்கே போகிறோம்? நாங்களும் வரலாமா இந்த கடைக்கு? வாங்க 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 வாங்க. சம்பளம் கூட்டி தருவீங்களா? வந்தா வாங்க வாங்க வாங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன சார், நன்றி வேலை கொண்டு வரதா? அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே, விழுந்துடாமல் வேணாம். இல்லை இல்லை. ஆ, புதுப்பொடியா? ஆமாம். புதுக்கடையில் ஒரு புதுப்பொடியும். ஓகே தம்பி, உங்களோட பேர் என்ன? முகமது அஷீஃப். முகமது அஷீஃப். அஷீம், எத்தனை வயசு உங்களுக்கு? 17. 17ஆ? ஸ்கூல் போகலையா? இல்லை. படிக்கிறீங்களா? ஏன்? நான் ஏன் ஸ்கூல் விட்டு? ஆ, படிப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அதுக்காக இல்லை. வீட்டு கஷ்டமா? வீட்டில் கஷ்டம். அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மா இல்லை இல்லை. அப்படியோ? ஆ, சரி தம்பி. ஓகே ஓகே. வீட்டில் அக்காக்கள் தம்பி அப்படியும் இல்லையா? நானும் அண்ணனும். அண்ணனும் ரெண்டு பேரும் தான் அடிக்கிறீங்க? ஆ, ஓகே ஓகே ப்ரோ. பிறந்த இடம் எங்கே நீங்கள்? புதுக்கடை தானா? இல்லை, நுவர்லி.
நூறுலியாவா? நூறுலேருந்து வேலைக்கு வந்திருக்கீங்க. ஓகேடா தம்பி, வாழ்த்துக்கள். நான் ஸ்கூலில் போய் படிக்கல, போகிற ஐடியா இல்லையா? இருக்கா? இல்லை. எத்தனை 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 வயசில் ஸ்கூல் விட்டுருங்க? எத்தனை வயசில் ஸ்கூல் விட்டுருங்க? ஒம்பதாம் மாதிரி படிக்கும் போதை விட்டேன். ஒம்பதாம் படிக்க விட்டுருங்களா? டோன்ட் ஃபீல், இங்கே வந்து படித்தவங்க மட்டும்தான் முன்னேறணும் இல்லை, சரியா? அறிவு இருக்கும்னு சொன்னால் எல்லோரும் முன்னேறலாம். சாதி இப்போ நீ உலகி வந்துட்டு தான் நீ உன்னால் ஜெயிக்க முடியும். வாழ்த்துக்கள். ஓகே. ஆ, இவர் தான் அந்த சன்பீச் வந்து விதவிதமாக போட்டார். அப்படி சோசியல் அப்படியே அவர் அந்த டிசைனாக போட்டிருந்தார், சீசலம் டிசைனாக போட்டிருந்தார். எனக்கும் தடமாக இருந்தது உங்களுக்கு கண்டு வரணும். வணக்கம் ப்ரோ, உங்களோட பேர் என்ன? என்னோட பேர் பிரகாஷ். பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். ரெண்டு ரெண்டும் தம்பியா? ஆனால் அந்த கிட்ட 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 ரெண்டு மூணு. ஆ, வீடியோட பார்க்கலாம் தெரியுதுடாப்பா. அண்ணன் தம்பி மாதிரி தெரியுது, நேரில் பார்க்கலாம் தெரியலே. அவரோட பேசுவோம். எப்படி போகுது வேலையெல்லாம்? போகுது பொறுமாய். நீங்கள் எத்தனை வருஷம் வேலை செய்றீங்க? நான் இப்போ ஒரு 2 இயர் மாதிரி ஆகுது. ஓகே, நீங்கள் தான் சன் பீச் மாஸ்டரா? என்னென்னு சொல்லுவாங்க கிளப் சாண்ட்விச். ஆ, அது போடுறவங்க என்ன என்னென்னு சொல்கிறாங்க? மாஸ்டர் மாஸ்டர் சொல்லுவாங்க. மா சேப் சேப், எனக்கு பேர் வருதில்லை. என்ன இங்கிலீஷ் பேர்? தலை பேர் சொல்கிறது அந்த அண்ணன் தளபதி மாஸ்டர் இல்லையா? ஓகே, நல்லா போகுது வேலை. எத்தனை மணிக்கெல்லாம் தூங்குவேன் நீங்கள்? ஆ, எப்படியும் மார்னிங் தான் எங்களுக்கு. உங்களோட உள்ள கொஞ்சம் மாறிப்போம். பகல் வந்து உங்களுக்கு இரவு மாதிரி, இரவு மாதிரி பகல் மாதிரி. எப்படி மூணு மணி? உண்மையை சொல்ல போனால் எப்படி அவங்க லைஃப் மாறுறவங்ககிட்ட லைஃப் வந்து என்ன சொல்கிறது, நேரத்தோடு இறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குமுன்னு சொன்னால் ஆயுள் காலம் குறைவு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்து பத்திரமா தூங்குங்க. இல்லை இல்லை ப்ரோ, பயமுடுதல்ல, உண்மைதான் சொல்றேன். ஏன்னா நானும் அப்படிதான் பார்த்தீங்களா, இந்த இரவு நேரத்தில் திருந்தானே இப்போ ரெண்டரை, அப்போ இந்த டைம்ல தூங்காம திருந்தானே, அப்போ லைஃப் அப்படி மாறி போகணும்னு சொன்னால் நிறைய வருத்தங்கள் வரும். நைட்டுக்கு தூங்க பாவலைக்கு முடிச்சிருக்கதானே கடவுளால் கண்டுபிடிச்சதே, நைட்டுக்கு தூங்க பவளைக்கு முடிச்சிருக்கதானே கண்டுபிடிச்சதே, அதனால் அதை மாற்றி செஞ்சேன் அப்போ நான் உடம்புக்கு தானே பிரச்சனை இருக்குது. ஒரு லைஃப் அதை செம்மையாக வந்துட்டு போயிடுவோம், செம்மையாக வாழ்ந்துட்டு போயிருங்க, அதை நேரத்தோட லைஃப் முடிச்சுட்டு போயிடுவோம். ஓகே ப்ரோ, நன்றி. வேறு யார் இருக்கீங்க? ஆனால் அதை மஞ்சள் கலர் சீஸ் போட்டுருக்க பாருங்க, அந்த அந்தந்த இருக்க பாருங்க. அவர் தான் எங்களோட தளபதி. அவர் தான் தளபதியாம். ஆனால் அவர் பேசுறது வைக்கப்படுறாரு, குட்டி தளபதி. இப்போ இந்த டைமில் வந்து இவங்க எப்படி பேசிட்டுருக்கிற ஆகல இல்லை என்ன? ஒரு ஒரு 8 மணி 9 மணிக்கு ஆக பிடிக்கவே இல்லாது. ஏண்டா ஓ, இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ அனுக்கிறாங்க எல்லோரும். விளங்குது டெண்டர். ஓ, அதனால நான் இந்த டைமில் வந்தேனா? அவர் என்னமா சொல்கிறார் அண்ணன், இது கடை எண்டது இல்லாத மாதிரியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் ஷியாம். ஷியாம், ஏன் ஷியாம் உங்களுக்கு இந்த அவ்வளோ வெக்கம்? அப்படி என்று சொல்கிறதுக்கு இல்லை, கூச்ச சுபாவம். இது வந்து கூச்ச சுபாவம்னு சொல்கிறதுக்கு அது ஒன்றும் இல்லை. இது வந்து எப்படியோ சின்னத்தில் ஸ்டார்ட் பண்ணணும், அது அப்படியே வளர்ந்து வந்துருச்சு. இதை சொல்ல வேண்டிய அவசியம். எத்தனை வயசில் ஸ்டார்ட் பண்ணுங்க? இது நான் இப்போ ஒரு 6 வருஷம் ஆகுது. 6 வருஷமா? 6 7 ஆகுது. 7 முதல் என்ன வேலை செய்தீங்க? இதுக்கு முந்தி பிஸ்னஸ் லைன் செஞ்சோம், ஒவ்வொரு லைன் செஞ்சோம். வெளிநாட்டில் சிறுசாக செஞ்சு ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ கொஞ்சம் பேர் பயித்துருச்சு. ஓகே, இந்த கடையை வந்து யார் யார் செய்கிறீங்க நீங்கள் இப்போ? நான் ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாரும் செய்கிறோம். ஃபேமிலி மாதிரி எல்லாரும் செய்கிறீங்க? அவ்வளோ வானத்தை போல படத்தில் வர மாதிரியா? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திக் அப்படியுமா? அப்படி என்று எப்படியும் எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் ஒற்றுமையாக செஞ்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். அதுதான் மெயினாக செய்வோம். அதான் ஒற்றுமை தான் முக்கியம். இல்லை, அதுதான் மெயின். நான் அண்ணன் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஏஐ கோப்பிக்கட் அப்படின்னு சொல்லி என்னது அந்த பேர் வந்தது இந்த கடைக்கு? இங்கே கோபி நல்ல உருசை சுட்டி எல்லாரும் சொல்லுவாங்க, வந்து கடைக்கிட்ட வாங்க. இப்போ இப்போ முதல் முதல் ஸ்டார்ட்ல 5 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ எல்லாரும் அப்படி சொன்னதுனால தான் நாங்கள் கோபி கடைன்னு பேரை வச்சோம். பேர் வச்சுருங்க. அந்த ஏன்றது யார்? ஏன்றது வந்து என் ஃப்ரெண்ட மகன்ட பேர். ஏ அதனா ஃப்ரெண்டு வருது. ஏன் ஃப்ரெண்ட மகன்ட பேர்? என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தார். அதனால அட்டே எவ்வளோ நல்ல மனுஷன் பார்த்தீங்களா, நண்பன் மகன் பேர் வச்சிருக்கீங்க. வேற அந்த ஐ வந்து என்ன மகன் பேர்? உங்களோட மகன் பேர். அவர் எங்க போய் நண்பர் உங்களோட இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? உங்களோட நட்பை நான் பாராட்டுறேன், வாழ்த்துக்கள். அப்ப கோபி குடிக்கிற வார்த்தால வந்து அந்த பேரை சொல்றாங்கன்றதால வச்சிருக்கீங்க. மக்களால் வச்ச பேர் ஏ கோபி கடை. ஓகே ப்ரோ, கோபி கடை வந்து மக்களால் வச்ச பேர் வந்து ஏன்றது வந்து நீங்க பேச போறீங்களா? ஓகே, கோபிகட் என்றது வந்து மக்களால் வச்ச பேர் வந்து ஏ என்றது வந்து இவர் மகன்ட தானே, நண்பன் மகன்ட பேர் வந்து ஐ என்றது வந்து அண்ணாட மகன்ட பேராம். சுப்பரண்ணா, வாழ்த்துக்கள், நல்லா வருவீங்க.
ஓகே மகளே, இவங்களாம் நம்மளுடைய புதுக்கடை இந்த ஏஐ கோப்பி கடை நண்பர்கள், நல்லா செய்திருந்தாங்க. உங்க தெரிந்தானே மாஸ்டர் இவரா மாஸ்டர், உங்க ரெண்டு அண்ணன் தம்பி நாங்கள் சொல்லியிருப்போம் ஏற்கனவே. இவர் வந்து பாஸ், இந்த கடை பாஸ், இவர் தான். இவர்னா அந்த ஒரு ஃபேமிலியாக எடுத்து செய்கிறாங்க. அப்பா அப்பா செய்கிறா, நான் அண்ணா நானே. ஓகே, என்னையும் வந்து சொன்னாங்கடா இப்போ அங்கே அங்கே வச்சு சுருக்கு சுருக்குன்னு சொன்னால் என்ன வேகமானு சொல்லி அர்த்தம். சுருக்கு சுருக்குன்னா சுருக்க சுருக்கு, சுருக்க சுருக்க செய்யுங்க அப்படின்னு சொன்னால் வேகமாக செய்யுங்கன்னு சொல்லி அர்த்தம். பார்த்துருந்தேன். ஓகே மகளே, நல்லா இருந்துச்சு. சன்ரைஸ் சாப்பிட்ருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன முடிக்க நில்லுங்க. ஓகே மகளே, இங்கே வந்து வேறு லெவலில் சாப்பிட்ருந்தோம், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தீங்க. யாராவது புதுக்கடைக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோபி கடைக்கு வாங்க, கோபி கடைக்கு வாங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, யாராவது நம்மளுடைய வீடியோவை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிற நாங்கள் இந்த புதுக்கடை நண்பர்களோடு. வாய்ஸ் ஆஃப் அனுஷான், பாய்.